அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட இயேசு நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த சத்தியத்துளிகள் புரோகிராம் மூலமாக உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய தலைப்பானது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆர் யூ எ சர்மன் டேஸ்டர்? செய்திகளை கேட்கும் பொழுது அதை வாயில போட்டு சுவைத்து விட்டு துப்பக்கூடிய அளவில் இருக்கிறீர்களா, அல்லது உட்கொள்ளக்கூடிய அளவில் காணப்படுகிறீர்களா? இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லத்தக்கதாக பரிசுத்த பவுல் செய்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெரியா என்று சொல்லக்கூடிய பட்டணமானது மேசிடோனியாவுக்குள்ளாக இருந்தது. அந்த பட்டணம் இப்பொழுது வெரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெரியா என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணமானது அந்த நாட்களிலே பிலிப் செகண்ட் ஆஃப் மேசிடோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பெரிய ஒரு ராஜா, அலெக்சாண்டர் கிரேட்டோட தகப்பனாக இருந்தவர், அவருடைய காலத்திலே அந்த பட்டணம் இருந்தது. அடுத்ததாக ரோமன் எம்பையருக்கு கீழாக அந்த பட்டணம் வந்தது. பரிசுத்த பவுல் இந்த இடத்திலே நடத்தின ஊழியமானது மிக ஆழமானதாக காணப்பட்டது. பரிசுத்த பவுலும் மற்ற கூட இருந்த சீஷர்களும், சீலா திமோத்தி இவர்கள், தெசலோனிக்கா பட்டணத்தில் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அங்கிருந்து பெரியா பட்டணத்துக்கு வருகிறார்கள். பரிசுத்த பவுல் பெரியா என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்திலே செய்த ஊழியத்தை குறித்து அப்போஸ்தல 17:10-12 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த பவுலும் மற்றவர்களும் தெசலோனிக்கா பட்டணத்தில் அதிகமாக துன்புறுத்தலுக்குள்ளாக இருக்கும் பொழுது, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரியா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்காயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேகம் பேரும், கனம் புரிந்த கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பாருங்கள், பரிசுத்த பவுல் ஊழியத்தை செய்த போது இந்த பெரியாவில் உள்ள ஜனங்கள் எவ்விதமாக இருந்தார்கள்? தெசலோனிக்காயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஃபேர் மைண்டட், நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மனோவாஞ்சாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையில் கொடுக்கப்பட்ட போது மனோவாஞ்சாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த நாட்களில் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் கிடையாது, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் இருந்தது. இவர்கள் பரிசுத்த பவுல் சொல்லப்பட்ட செய்தியை மனதிலே உட்கொண்டு, உள்ளத்துக்குள் உட்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் அநேகம் பேரும், கனம் புரிந்த கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் செய்தியை கேட்டு அதை டேஸ்ட் பண்ணி விட்டு அதை துப்பக்கூடிய அளவில் காணப்படுகிறீர்களா? அநேகர் வார்த்தையில கேட்கிறார்கள், நன்றாக இருந்தது, இந்த ஊழியக்கார் நன்றாக பிரசங்கம் பண்ணினார், ரொம்ப அழகாக இருந்துட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அநேகர் உள் வாங்கிக் கொள்வதே கிடையாது. ஆகவே நீங்கள் சர்மன் டேஸ்டாக இருப்பீர்களானால் இந்த பெரிய பட்டணத்தில் உள்ள ஜனங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் வாலிபனாக இருந்தபோது ஸ்கூலில் படித்த பொழுது மூணாறில் கேரளாவில் நான் படித்தேன். அங்கு டீ எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய காரணங்கள் எனக்கு நன்றாக தெரியும். டீ எஸ்டேட்டில் அந்த ஃபேக்டரியில் என்ன செய்கிறார்கள், எடுக்கப்பட்ட தேயிலைகளை கொண்டு வந்து அவைகளை கட் பண்ணி, அதை க்ரஷ் பண்ணி, ட்விஸ்ட் பண்ணி, அதிக அனலான காற்று இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து, அதற்கான அடுப்புகள் எல்லாம் இருக்கும், அதில் கொண்டு வந்து அந்த டீ லீஃபை வந்து அவர் வேக வைக்கிறார்கள். அதை ஃப்ரை பண்ணுகிறார்கள். பலவிதமான அளவில் ஃப்ரை பண்ணுவார்கள். அவ்விதமாக செய்த பின்பு எந்த அளவிலே பண்ணக்கூடிய அந்த டீ ஆனது அதிக டேஸ்ட் ஆயிருக்கும் என்று கண்டுபிடிக்கத்தக்கதாக டீ டேஸ்டர்ஸ் இருப்பார்கள். டாக்டர்களை போல நல்ல வெள்ளை கோட் எல்லாம் போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், டேபிளிலே பலவிதமான கன்காக்ஷன் ஆஃப் டீ வைத்திருக்கும். அதில் சுகர் இருக்காது, அதில் பால் போட மாட்டார்கள், வெறும் டீ கன்காக்ஷன் இருக்கும். அங்கே வரக்கூடிய அந்த டீ டேஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் அந்த ஸ்பூனில் அந்த டீயை எடுத்து வாய்க்குள்ளாக ஸ்பூனை வைக்க மாட்டார்கள். அந்த டீ ஸ்பூனை கொண்டு வந்து உதட்டுக்கு பக்கத்தில் வைத்து உறிஞ்சுவார்கள். அப்போ இந்த டீ மாத்திரம் வாய்க்குள்ளாக வந்துவிடும். அதை வாய்க்குள் போட்டு அதை ஸ்வேர்ல் பண்ணிவிட்டு அதை சுற்றி டேஸ்ட் பண்ணிவிட்டு துப்பி விடுவார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய டீ டேஸ்டர் கூட அதே ஸ்பூன் எடுத்து, அதே கப்பில் இருந்து டீ எடுத்து உதடுகளை தொடாதபடி அதை உள் வாங்கி கொண்டு அதை உறிஞ்சி எடுத்து அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு துப்பி விடுவார்கள். இந்த நாட்களில் அநேக தேந்த வார்த்தை கொடுக்கிறார்கள். சந்தோஷமான காரியம்தான். ஆனால்
தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் இந்த பெரியாவில் உள்ள ஜனங்களைப் போல இருப்பது இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிறார்கள், அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுதே மறந்து விடுகிறார்கள், அதை துப்பி விடுகிறார்கள், உள் வாங்கிக் கொள்வது கிடையாது. அவிதமாக இருப்பது சரியான காரியம் அல்ல. இந்த பெரியாவில் உள்ள சபையினரை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், அவருடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் ஆழமான காரியங்கள். ஒரு சில வசனங்கள் மாத்திரமே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அதுல மிக ஆழமான காரியங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள். இந்த ஜனங்கள் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு காணப்படுவோமானால் பாக்கியவான்கள். மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவ்விதமாக ஆராய்ந்து பார்த்ததுனாலே அநேக ஜனங்கள், அதிகமாக செல்வந்தர்கள், ஆண்களும் பெண்களும் அநேக ஜனங்கள், கிரேக்க ஜனங்கள் இயேசு அன்புக்குள்ளாக வந்தார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு சர்மன் டேஸ்டர்ஸ் குறித்து சொன்னேன், டீ டேஸ்டிங்கை குறித்து சொன்னேன். இந்த டீ டேஸ்டர்ஸை போல நீங்கள் இராதபடி தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது மனோவாஞ்சியாக அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓஹோ, இப்படி இருக்கிறதா, என் வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சென்று நம் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த வார்த்தைகள் செல்லும், ஆசீர்வாதங்கள் செல்லும், அநேகர் இயேசு அன்புக்குள் வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இவ்விதமாக நாம் ஜீவிப்போமானால் பாக்கியவான்களாக இருப்போம், பரலோகத்துக்கு நாம் சந்தோஷத்தை சேர்ப்போம். ஆகவே இந்த சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த பெரியாவின் சபையை நாம் ஆழமாக கண்டுகொண்டு அவர்களைப் போல நற்குணசாலிகளாக இருந்து மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் உங்களை இந்த டீ டேஸ்டர்ஸ் போல இராதபடி உண்மையாகவே தேவனோட வார்த்தையை உட்கொண்டு அவருக்காக ஜீவிக்கும்படி உதவி செய்வாராக. ஆமென்.